subscribe to my channel, and also press this bell icon. இருளை அகற்றி ஒளியை கொடுப்பார் என் குருநாதர் சத்குரு ஸ்ரீ ஞானானந்த கிரி சுவாமிகள். அனைவருக்கும் வசந்தாவின் அன்பு வணக்கம். ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் முதல் அத்தியாயம் இரண்டாம் பகுதி. திருக்கோவிலூர் க்ஷேத்திரம் அதனுடைய மகிமைகள் தெய்வீக சிறப்புகளை பற்றி நேற்று நாம் பார்த்தோம். அங்கு ஓடுகின்ற தென்பண்ணை ஆற்றின் வடக்கரையில் தெய்வீக மனம் கமழும் சூழலில் ஸ்ரீ ஞானானந்த தப்போவனம் அமைந்திருக்கிறது. தப்போதனர்களின் தவ நிலையமாகவும் தவத்தினால் ஆராதிக்கப்பட்ட ஆண்டவனின் ஆலயங்கள் விளங்கும் இந்த திவ்ய தேசத்தின் சாநித்தியம் ஸ்ரீ ஞானானந்த கிரி சுவாமிகளை ஈர்த்தது. மேற்கே திருவண்ணாமலையில் ஸ்ரீ ரமண மகரிஷிகளும் கிழக்கே புதுவையில் ஸ்ரீ அரவிந்த யோகி அவர்களும் 1950ஆம் ஆண்டில் மகா சமாதி அடைந்த பின் தென்னாட்டில் ஆன்மீகத்துறையில் வழிகாட்ட எவரும் இல்லையே என்ற ஆதங்கம் மக்களிடம் எழுந்தது. அப்போதுதான் பகவத் சங்கல்பத்தினால் தவ சிரேஷ்டராய் விளங்கிய நம் சுவாமிகள் தொடர்ந்து ஜனங்களுக்கு சாந்தி அளிக்கவும் பக்தி ஞான வைராக்கியங்களை அளித்து பிறவி பயனை பெற வழிகாட்டவும் மனமுவந்து தம்மை வெளி உலகுக்கு காட்டிக்கொள்ள திருவுள்ளம் கொண்டார். தென்னாட்டில் பல ஆண்டுகள் சஞ்சாரம் செய்து கள்ளக்குடி, ஆட்டையாம்பட்டி போன்ற இடங்களில் தங்கிய பின் சுவாமிகள் சித்தலிங்க மடத்தில் தங்கியிருந்தார். அங்கே வரும் பக்தர்களின் கூட்டமும் அதிகரிக்கவே அவர் அங்கிருந்து விஸ்தாரப்படுத்தப்பட்ட கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை அமைந்தது. 1951இல் சத்குருநாதரிடம் அதிபக்தி கொண்ட ஸ்ரீ PR சுப்பிரமணிய ஐயர் தம்பதிகள் இன்றைய தப்போவனத்திற்கான நிலத்தை அர்ப்பணித்தார்கள். இன்னொரு பக்தர் அதே பெண்ணை நதிக்கரையில் 8 மைல் தூரத்தில் மேற்கு திசையில் உள்ள மணலூர்பேட்டை என்னும் கிராமத்தில் நிலத்தை வழங்க முன்வந்தார். எனினும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் திருக்கோவிலிருந்து திருவண்ணாமலை செல்லும் நெடுஞ்சாலையில் ஸ்ரீ ரகோத்தம சுவாமிகள் மூல பிருந்தாவனத்திலிருந்து 1 மைல் தூரத்தில் 5 மாமரங்கள் அடங்கிய இந்த சோலையிலேயே தப்போவனத்தை நிறுவ சுவாமிகள் நிச்சயித்தார். இந்த மாமர சோலை தியான யோக பரர்களை வெகு காலமாக ஈர்த்து வந்திருக்கிறது. பரனூர் மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் எனது அர்ச்சாவதார அனுபவம் என்ற கட்டுரை தொடரில் திருக்கோவிலூர் வைபவத்தை கூறுகிறார். ஸ்ரீ ஞானானந்த தப்போவனம் ஏற்படுவதற்கு பல ஆண்டுகள் முன்பே அங்கு மாமரத்தடையில் ஸ்ரீ வாசுதேவ பிரம்மம் தவம் செய்து கொண்டிருந்ததாகவும் அவருக்கு ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்கள் பிரத்யட்சமாகி பின்பு திருவிக்கிரமனாகவும் தரிசனம் தந்து மறைந்ததாக கூறுகிறார். தப்போவனம் உருவாதற்கு முன்பே சுவாமிகள் அவ்வப்போது பெண்ணையாற்றில் ஸ்நானம் செய்து அந்த சோலையில் ஒரு மாமரத்தடையில் தியானத்தில் உட்கார்வது உண்டு என்றும் அவ்வாறு நிஷ்டையில் அமர்ந்திருந்த போது தான் ஆசிரமம் அமைக்க எண்ணம் உதித்தது என்றும் அவர் நாராயணம் என்னும் பக்தனிடம் பின்னர் கூறினார். பிற்காலத்திலும் அதே மாமரத்தடியில் அமர்ந்து அவர் தரிசனம் அளிப்பது வழக்கம். புத்தருக்கு போதி விருட்சம் எப்படியோ அப்படித்தான் சுவாமிக்கு இந்த மாமரம் என்று அந்த மரத்தை சுட்டி காட்டி சொன்னதாகவும் அந்த பக்தர் நினைவு கூறினார். மாமரம், அஸ்வத்தம், போதி இவைகள் மிகவும் தெய்வீகமான விருட்சங்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. 5 மாமரங்கள் உள்ள பஞ்சவட்டி க்ஷேத்திரமாக தப்போவனம் திகழ்கிறது. கச்சியில் ஏகாம்பரநாதன் திருக்கோவில் கொண்டுள்ளார். அந்த பரமேஸ்வரனே பஞ்சாம்பரநாதனாக நம் அண்ணலாக தப்போவனத்தில் திருக்கோவில் கொண்டுள்ளார் போலும். இந்த மாமரத்தடியில் இருந்தே அருணகிரியை தரிசிக்கலாம். பாம்பு புற்றுகள் நிறைந்த சிறிய காடு போன்றும் பேய்கள் நடமாடும் இடமாகவும் இருந்த நிலப்பரப்பை சுவாமிகள் காடு அழித்து புற்று நீக்கி பல தென்னை மரங்களையும் புஷ்ப செடிகளையும் நட்டு சில வருடங்களில் இதை ஒரு பசுஞ்சோலையாக ஆக்கினார்கள். முதலில் பர்ணசாலையை போன்ற விழல் வேய்ந்த குடில் அமைத்து அவர் அங்கு வரும் சமயம் அதில் தங்குவார். ஆரம்ப காலத்தில் தப்போவனம் அமைந்த இடம் அமானுஷ்யமாக இருந்தது. சூரியன் அஸ்தமான பின் சற்று இருட்டியதும் அந்த எல்லையை தாண்டி எவரும் வெளியே செல்ல மாட்டார்கள். நெடுஞ்சாலையிலும் ஜன நடமாட்டம் இராது. இரவு நேரங்களில் விதவிதமான ஓலங்கள் கேட்குமாம். அப்போது சுவாமிகள் எழுந்து தம் அறையை விட்டு வெளியே வந்து கையில் ஒரு தடியுடன் பாதரட்சைகள் டக் டக் என ஒலிக்க உண்மை மெய் காவலனாக சுற்றி வருவாராம். பெண்களும் குழந்தைகளும் படுத்துறங்கும் இடத்திற்கு வந்து பயப்பட வேண்டாம், சுவாமி இருக்கு என அவர்களுக்கு தைரியம் சொல்லிவிட்டு வெகு நேரம் அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருப்பாராம். நாட்கள் செல்ல செல்ல சுவாமிகளின் சாநித்திய விசேஷத்தினால் அருவங்கள் வெளியேறி தபோவனம் பிரசாந்தி நிலையமாக மாறியது. தபோவனம் உருவாகும் போது முதன் முதலில் துறவிகள் வந்து இந்த துறவரசரின் கடைக்கண் பொழியின் அருள் மழையில் நனைந்து அவரது ஞான சாம்ராஜ்யத்தில் மனமுவந்து வாழும் குடிமக்கள் ஆனார்கள். அதில் முதல் இடம் பெற்றவர் ஸ்ரீ முகுந்தானந்த சுவாமிகள் ஆவார். இவர் 1953ஆம் ஆண்டில் வியாச பௌர்ணமி என்று ரிஷிகேசம் ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளிடம் சன்னியாசி தீட்சை பெற்றார். சிறிது காலம் சஞ்சாரம் செய்த பின் சேலம் ஸ்ரீ சச்சிதானந்த சரஸ்வதி சுவாமிகளுடனும் பார்லிக்காடு ஞானாசிரமம் ஸ்ரீ ஆத்மானந்த சுவாமிகளுடனும் 1955இல் தப்போவனத்திற்கு வந்து தமது குருநாதரை முதல் முதலாக தரிசித்தார்கள். பின்பு அடிக்கடி அவரை தரிசிப்பது பழக்கமாகிவிட்டது. இந்த மகானுடனேயே தப்போவனத்தில் நிரந்தரமாக தங்குவதற்கு அவருக்கு விருப்பம் ஏற்பட்டது. ஸ்ரீ ஞானானந்தரும் அதை ஆமோதித்தார். தம் தீக்ஷா குருவான ஸ்ரீ சிவானந்தரிடம் ஸ்ரீ முகுந்தானந்த சுவாமிகள் தன் எண்ணத்தை தெரிவித்தார். அதற்கு அவர், நாமே அந்த ரூபத்தில் பேசியதாக வைத்துக் கொள்ளலாம், குருவின் ஸ்தூல உருவத்தை கவனிக்க வேண்டியதில்லை, உள்ளே இருக்கும் சைத்தன்ய சுரூபமே முக்கியம், அது ஒன்று தானே என கூறி அவரது ஐயத்தை அறவே நீக்கினார். சத்குருநாதரிடம் அளவில்லாத பக்தி கொண்டவரும் அவருடைய தனி அருளுக்கும் அன்புக்கும் பாத்திரமான ஸ்ரீ முகுந்தானந்தருக்கு ஸ்ரீ ஞானானந்த தபோவன ஆசிரமத்தின் வளர்ச்சியில் பெரும் பங்கு உண்டு. அவருக்கு தெரிந்த சிவானந்த ஆசிரமத்து பல துறவிகள் தபோவனம் வந்து சத்குருநாதரை தரிசித்து செல்வது உண்டு. கேரளத்திலிருந்து பல பக்தர்கள் தபோவனத்துக்கு வருவதற்கும் அவரே காரணமாவார். ஸ்ரீ சிவானந்தரின் மற்றொரு சீடரான ஸ்ரீ காயத்ரி ஆனந்தா சுவாமிகளும் தப்போவனத்திலேயே தங்க ஆரம்பித்தார். ஸ்ரீ ரமண மகரிஷியிடம் ஒரு அன்பர், என் போன்ற பாமரர்கள் உண்மையான ஞானிகளை கண்டு கொள்வது எப்படி என்று வினவினார். அவர்கள், ஓர் உண்மை ஞானியின் சன்னதியில் ஒருவன் சற்று நேரம் அமர்ந்திருந்து பார்த்தால் அவனுடைய மனம் முயற்சி இல்லாமலேயே அமைதி கடலில் மூழ்குவதை உணர்வான். உண்மை உணர்ந்த உத்தமர்களை கண்டு உணர இதுவே சிறந்த உபாயம் என்று அருளினார். இந்த அமைதி தபோவனத்துக்கு வந்து சத்குருநாதர் சன்னதியில் மௌனமாய் அமர்ந்திருக்க வாய்ப்பு கிடைத்த அன்பர் அனைவருக்கும் அனுபவ சித்தமாய் இருந்தது. சாதாரணமாக மனிதன் தான் விரும்புவதை வேண்டியும் வெறுப்பதை தவிர்க்கவும் பக்தி செய்கிறான். இந்த காமிய பக்தியிலிருந்து நிஷ்காமிய பக்திக்கு முன்னேற வேண்டும். இஷ்ட தேவதையின் உபாசனையினால் தான் சித்த சுத்தி ஏற்படும். அதாவது ரஜோ தமோ குணங்கள் குறைந்து சத்துவ குணம் அதிகமாகும், புத்தி சூஷ்மமாகவும் ஒருமுனைப்பட்டதாகவும் ஆகும். எனவே சாதாரண ஜனங்களுக்கு ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதற்கேற்ப ஆசிரம தினசரி வழிபாட்டிற்கும் ஞான மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு உபாசனைக்காகவும் முதலில் விநாயகர் சன்னதி மட்டும் இருந்ததை விஸ்தரித்து மற்ற மூர்த்திகளையும் தம் திருக்கரங்களினால் சுவாமிகள் பிரதிஷ்டை செய்தார். ஸ்ரீ ஞானசித்தி விநாயகர், ஸ்ரீ ஞானஸ்கந்தர் ஆகிய 2 மூர்த்திகளின் பிரதிஷ்டையும் கும்பாபிஷேகமும் 7/2/1958இல் நடைபெற்றன. எல்லாரும் அவரவர் மனப்பக்குவத்திற்கேற்ப முயன்று இக்கப்பற நன்மைகளை பெற ஞான கணபதியுடன் ஞானஸ்கந்த, ஞானபுரீஸ்வரர், ஞானாம்பிகை என்ற அர்ச்சாமூர்த்திகளுக்கும் இதர பரிவார தேவதைகளுக்கும் கும்பாபிஷேகம் தப்போவனத்தில் 2/5/1966இல் நடந்தது. சிறிது காலம் கழித்து ஞான வேணுகோபாலன், ஞான லக்ஷ்மி, ஞான அஞ்சனேயர் நவகிரகங்கள் சன்னதிகளும் அமைந்தன. சத்குருநாதராலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த மூர்த்திகளுக்கு விசேஷமான சாநித்தியமும் உண்டு என்பதை சொல்லவும் வேண்டுமோ? சுவாமிகள் தாமும் எல்லா பூஜா காரிய கிரமங்களிலும் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு அன்பர்களை ஊக்குவிப்பது தப்போவனத்தின் தனி சிறப்பு. கடவுள் ஒன்றே, மனம் வெகு சுலபமாக லயிப்பதற்காகவும் அன்பை சொறிவதற்காகவும் அந்த ஒரு பரும்பொருளை பல நாமங்களிலும் ரூபங்களிலும் பூஜிக்கிறோம். சுவாமிகள் அவை எல்லாவற்றிலும் உண்மையான தத்துவம் சித் ஸ்வரூபமே என்பதை நாம் உணர எல்லா மூர்த்திகளின் பெயர்களுக்கும் ஞான என்ற பதத்தை சேர்த்து ஞான விநாயகர், ஞானாம்பிகை என்றெல்லாம் பெயரளித்திருக்கிறார். தெய்வீக வாழ்க்கையில் மூர்த்தி வழிபாட்டிற்கு மிக முக்கியமான இடம் உண்டு. இதை வலியுறுத்தும் சுவாமிகள் சிவ விஷ்ணு பேதமின்றி தனித்தனி சன்னதிகளை ஏற்படுத்தியுடன் அவைகளை பற்றிய பாடல்களையும் சோத்திரங்களையும் கொண்ட வழிபாட்டு முறையையும் உருவாக்கியுள்ளார். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து பாடும்போது ஒரு தனி தெய்வீக மனம் கமழ்வதை எல்லோரும் உணரலாம். பகலில் நடந்த நிகழ்ச்சிகளின் வைபவத்தால் இரவிலும் அதன் எதிரொலி சூக்ஷ்மமாக ஒலிப்பதை பக்தர்கள் இன்றும் அனுபவித்து வருகின்றனர். ஜீவன் முக்தர்கள் தங்கி அவர்கள் பொன்னடிப்பட்ட இடம் புண்ணியஸ்தலமாகிவிடும். அங்கே எல்லா தெய்வங்களையும் பிரத்யட்சமாக காணலாம். இந்த உண்மையை ஜனங்கள் அனுபவித்து உணரும் வண்ணம் சுவாமிகள் திருப்பதி ஸ்ரீனிவாசன், பழனி முருகன், சபரிமலை ஐயப்பன், குருவாயூரப்பன் இவர்களுக்கான பிரார்த்தனைகளை தப்போவனத்திலேயே பூர்த்தி செய்து வைத்து பக்தர்களை திருப்தி செய்திருக்கிறார். சந்தேகம் கொண்ட ஐயப்ப பக்தர் ஒருவருக்கு விபூதியில் ஐயப்பன் பாதம் தெரிய காட்டினார். மற்றொரு பக்தருக்கு திருப்பதியில் தம் உருவம் தரிசிக்க வைத்து உறுதி ஏற்படுத்தினார். தத்தம் இஷ்ட தெய்வங்கள் மீது ஈடுபாடு கொண்டு அந்த தெய்வங்களுக்கு பிரார்த்தனை செலுத்த வரும் பக்தர்களின் அபிஷ்டங்களையும் நிறைவு பெற செய்கிறார். அப்பிரார்த்தனைகள் தப்போவனத்திலேயே நல்ல முறையில் நடைபெற சுவாமிகள் தக்க ஏற்பாடுகள் செய்துள்ளார். இதனுடைய தொடர்ச்சியை நாளை காண்போம். ஸ்ரீ சத்குரு ஞானானந்த கிரி சுவாமி மகாராஜ் கி ஜெய். நன்றி, வணக்கம்.